Hi students, hope everyone is fine and safe. It gives me immense pleasure to welcome you all to my new video, and today's video is about how to prepare the subject Essentials of Computing for NIST exam November-December 2025. The subject code is CS25C03 and it is 2025 regulation. In this video we will see unit-wise discussion and important question discussion for this particular subject, Essentials of Computing. Before starting this video, I would like to set up a clear expectation about this particular subject. In the subject, when the pathing of 2025 regulation, la pudusa add panirka subject, and we don't have previous year question paper for this. And in the subject, romba important subject for CAC students. You will study basics about computing, basics about decision making, computational thinking. இதெல்லாமே படிப்பீங்க. அண்ட் சப்ஜெக்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் கான்செப்ட்ஸ் இன் ப்ரோக்ராமிங் கவர் ஆயிருக்கும். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராமிங் இன் சி படிப்பீங்க. ஸோ அது ரிலேட்டடாக 1 or 2 minutes கொஞ்சம் ஓவர்லாப்பிங் இருக்கும். பட் ப்ரோக்ராம்ஸ், அல்காரிதம், இதோட பேசிக்ஸ் எல்லாமே இந்த எசென்ஷியல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டிங்கில் படிப்பீங்க. ரைட். அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் திங் ஹியர் இஸ் நம்மளுக்கு இருக்க சேலஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, we are not aware of the exact question paper pattern. எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா 5 units இருக்கும். பட் இந்த 2025 ரெகுலேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 6 units கூட இருக்குது. பட் அந்த யூனிட்ஸ் எல்லாமே கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் இருக்குது. ஸோ எல்லா யூனிட்ஸ்லையுமே வந்து நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 கான்செப்ட்ஸ் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். அண்ட் இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 3, 4, 5 வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்குது. அதில் கண்டிப்பாக வந்து ப்ரோக்ராம்ஸ் கேட்கறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சப்ஜெக்ட் படிக்கும் போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராம்ஸ் எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் கண்டிப்பாக ப்ரோக்ராம்ஸ் பாருங்கள். அல்காரிதம் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அதோடைய பேசிக் ப்ரோக்ராம் பேட்டர்னும் உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ தேட் ப்ரோக்ராம் கேட்டாலும் உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். படிக்கும் போதே வந்து இந்த சப்ஜெக்ட்க்கு கண்டிப்பாக ப்ரோக்ராம்ஸ் இருக்குது அப்படின்ற மென்டாலிட்டியில் படிங்க. வெறும் தியரி மட்டும் படிச்சுட்டு போகலாம் அப்படின்ற கான்செப்டில் இருக்காதிங்க. ஏன்னா கொஸ்டின் பேப்பர் எப்படி வேணால் வரலாம். ரைட். யூ கேன் ஹாவ் ஃபுல் ஆஃப் ப்ரோக்ராம்ஸாகவும் இருக்கலாம் 3, 4, 5லேருந்து. ஸோ அதனால் அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருங்க. நான் சொல்கிற கொஸ்டின்ஸை சாய்ஸ் இல்லாமல் படிங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரைட். அண்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் இயர் சார் நான் எப்படி வந்து படிக்கிறதுன்னு தெரியல, 2 mark எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க. ஸோ 2 marks வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஒன்லி ஃபார் திஸ் பர்டிகுலர் சப்ஜெக்ட், எல்லா சப்ஜெக்ட்ஸுக்குமே 2 marks இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். நீங்கள் வந்து ஒரு சப்ஜெக்டில் நல்லா ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு 2 marks இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த 2 marksில் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு 16 marks ஆகுது ஸ்கோர் பண்ணணும் மேக்ஸிமம். இல்லைனா ஒரு 12 to 16 marks நீங்கள் ஸ்கோர் பண்ணணுன்ற எய்ம் வச்சுக்கோங்க. விச் மீன்ஸ் ஒரு 6 to 8 questions கண்டிப்பாக கரெக்டாக எழுதணும் அப்படின்ற மென்டாலிட்டியில் வச்சுக்கோங்க. அண்ட் 2 marks பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஸ்டின் வைஸ் படிச்சிங்க அப்படின்னா உங்களால் படிக்க முடியாது. ஏன்னா என்ன கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னு தெரியாது. ஸோ அப்போ எப்படி சார் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுக்குறோம். அந்த கொஸ்டின்ஸ்லேருந்து உங்களுக்கு 2 marks கேட்டால் கண்டிப்பாக உங்களால் எழுத முடியும். ரைட். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட், நம்ம படிக்காத டாபிக்ஸ்லேருந்து மற்ற டாபிக்ஸ் எல்லாத்தையுமே வாட் இஸ் வாட்னாவது கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ தேட் அந்த கொஸ்டின்ஸ் கேட்டால் அது ரிலேட்டடாக உங்களால் எழுத முடியும். ரைட். பட் 2 marks வந்து கொஸ்டின் வைஸ் படிச்சிங்க அப்படின்னா அதே கொஸ்டின் தான் வரும் அப்படின்றதுக்கான கேரண்டி கிடையாது. ரைட். ஸோ அப்போது நம்ம விட்ட டாபிக்ஸில் வாட் இஸ் வாட்ன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களால் எழுத முடியும். ரைட். அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் திங் இஸ் 2 marks தெரியல, அந்த கொஸ்டினை பற்றி எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா ப்ளீஸ் லீவ் தட் கொஸ்டின். ரைட். டோன்ட் ரைட் எனி ஸ்டோரிஸ் இர்ரெலவெண்ட்டாக ஸ்டோரிஸ் எழுதாதீங்க. டெஃபினட்டாக இட் வில் பேட்லி இம்பேக்ட் யுவர் மார்க்ஸ். ஏன் அப்படின்னா இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வாட் இஸ் ரேம் இல்லை வாட் இஸ் ராம் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா யூ ஷுட் பி ஏபிள் டு நோ வாட் இஸ் ரேம் அண்ட் வாட் இஸ் ராம். ரைட். அப்படி இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் வாலட்டைல் மெமரி, நான் வாலட்டைல் மெமரி, இதான் ரேம், இதான் ரோம் அப்படின்றதுக்காக எழுத தெரிஞ்சிருக்கணும். ரைட். ஸோ அது ரிலேட்டடாக எதாவது எழுதிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 1 mark ஸ்கோர் பண்ணலாம். ரைட். அட்லீஸ்ட் 1 mark ஸ்கோர் பண்ணலாம். அது ரிலேட்டடாக இல்லாமல் வேற ஏதோ எழுதுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இட் வில் இரிட்டேட் தி எக்ஸாமினர். ஸோ அப்போது அதுக்கு 0 marks போடுறது மட்டும் இல்லாமல் ஒரு 3 questions, 4 questions நீங்கள் அதே பேட்டர்னில் எழுதியிருக்கீங்க அப்படின்னா 13 marks திருத்தும் போது இந்த பையன் வந்து சப்ஜெக்ட் நாலேஜே இல்லை, சப்ஜெக்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வீக்காக இருக்கான் அப்படின்ற மென்டாலிட்டி தான் திருத்த ஆரம்பிப்பாங்க. ஸோ தேட் நீங்கள்
பார்ட் பி நல்லாவே எழுதினாலும் நல்ல நல்லா எழுதியிருந்தாலுமே 10 marks நார்மலாக போட வேண்டிய இடத்துல உனக்கு 8 marks தான் போட்டிருப்பாங்க. ரைட். ஸோ இதெல்லாம் ரொம்ப கீ ஏரியாஸ் நிறைய ஸ்கோர் பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் டோன்ட் ரைட் எனி ஸ்டோரிஸ், தெரிஞ்சால் எழுதுங்க இல்லைனா விட்டுருங்க, நோ ப்ராப்ளம். ரைட். ஸோ வித் திஸ் வி வில் ஸ்டார்ட் திஸ் பர்டிகுலர் வீடியோ. ஸோ வில் ஸ்டார்ட் வித் யூனிட் வைஸ் டிஸ்கஷன். ஸோ யூனிட் வைஸ் டிஸ்கஷனில் ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர், வெரி வெரி ஈஸியஸ்ட் யூனிட் இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும். இதில் வந்து இந்த கம்ப்யூட்டர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர், ஹிஸ்ட்ரி ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து ஸ்கூல் டேஸ்லேயே படிச்சிருப்பீங்க. ரைட். ஸோ இங்கே படிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ், பேசிக்காக இந்த பேசிக் ஆர்கனைசேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்ற கொஸ்டின் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதை நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. அண்ட் சிமிலர்லி இந்த யூசிங் ஸ்ப்ரெட் ஷீட் ஃபார் பேசிக் ஆப்ரேஷன் ஆஃப் டேட்டா அண்ட் விஷுவலைஸ் த டேட்டா, இதை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ரைட். அண்ட் கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் செகண்ட் யூனிட், வி கால் இட் அஸ் யூனிட்ஸ் ஹியர், பட் ஏன்னா நார்மலாக அப்படி தான் இருக்கும். பட் இங்கே வந்து யூனிட் நம்பர்ஸ்லாம் கொடுக்கல, வெறும் டாபிக்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, டெஃபினட்டாக யூ காட் நோ வாட் இஸ் கம்ப்யூட்டேஷனல் திங்கிங், டீகம்போஷன், அப்ட்ராக்ஷன், இந்த மூணுமே கோத்ரூ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் அப்படின்னு சொல்லி இந்த மூணும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரைட். அண்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் சிலபஸ் ரொம்ப வேஸ்ட்டாக இருக்கிறதுனால கன்ஃபார்மாக ஸ்பிரிட் அப்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்பிரிட் அப்ஸ்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 13 marks டைரக்ட் 13 marks கொடுக்காம 6 marks 5 marks 7 marks அப்படி பிரித்து கேட்கலாம். ரைட். ஒரு 6 mark ஒரு 7 mark. ரைட். ஒரு 2 5 mark ஒரு 2 mark அப்படி கூட கேட்கலாம். ரைட். ஸோ அப்படி கேட்டால் நிறைய க்வெஸ்சன்ஸ் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ரைட்டா. அதனால் நான் சொல்கிற க்வெஸ்சன்ஸை சாய்ஸ் இல்லாமல் படிங்க. அண்ட் சிமிலர்லி இந்த சப்ஜெக்ட் இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்பர் சிஸ்டம், இந்த நம்பர் சிஸ்டம்லேருந்து கண்டிப்பாக ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ரைட். எல்லாமே ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கும். ரைட். கன்வர்ஷன் ஆஃப் பைனரி டு டெசிமல், எக்ஸா டெசிமல், ஆக்டெட் நிறைய இருக்குது, அது எல்லாமே கோத்ரூ பண்ணுங்கள். அண்ட் இது படிக்கணும் அப்படின்னா நம்ம சேனல்லே வந்து கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் அப்படின்ற பிளேலிஸ்டில் யூ வில் ஹாவ் ஆல் தி ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டட் டு நம்பர் சிஸ்டம். அண்ட் சிமிலர்லி கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் பொறுத்த வரைக்கும் வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் எல்லாமே அதில் கவர் ஆகிருக்கும். அந்த வீடியோ லிங்க் உங்களுக்கு டவுன்லோட் லிங்காக கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ நம்பர் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னாவே தட் இஸ் மோர் தன் எனஃப். ரைட். அண்ட் அது இல்லாமல் வாட் இஸ் பூலியன் லாஜிக் அண்ட் வாட் இஸ் ப்ரொபோஷனல் லாஜிக், இது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரைட். அண்ட் நெக்ஸ்ட் தேர்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராப்ளம் சால்விங் பேசிக்ஸ், இதில் வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இதில் பொறுத்த வரைக்கும் அல்காரிதம்ஸ் எழுத சொல்லலாம், ப்ரோக்ராம்ஸ் எழுத சொல்லலாம். ரைட். ஸோ இதில் நீங்கள் படிக்க வேண்டிய கான்செப்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிசைன் கான்செப்ட் ஆஃப் அன் அல்காரிதம், கண்டிப்பாக இந்த சாஃப்ட்வேர் டிசைன் கான்செப்ட் ஆன் அல்காரிதம் கோத்ரூ பண்ணுங்கள். அப்படின்னா என்ன, ஸ்டெப் பை ஸ்டெப் வாட் இஸ் டிசைன் கான்செப்ட் பாருங்கள். அண்ட் சிமிலர்லி ஐட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் அண்ட் ரிகர்சிவ் ஸ்ட்ரக்சர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கண்டிப்பாக இந்த யூனிட்ல கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்து ஐட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் அண்ட் ரிகர்சிவ் ஸ்ட்ரக்சர்ஸ். ரைட். இது இல்லாமல் இந்த ரெண்டு கொஸ்டின் மட்டும்தான், பட் இது இல்லாமல் கண்டிப்பாக இதில் ப்ரோக்ராம்ஸ் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஃபண்டமெண்டல் அல்காரிதம்ஸில் எக்ஸ்சேஞ்ச் த வேல்யூஸ் ஆஃப் 2 variables, சம்மேஷன் ஆஃப் செட் ஆஃப் நம்பர்ஸு, இந்த ஃபிபனாசி சீரீஸு, அண்ட் சிமிலர்லி வந்து இந்த ரிவர்சிங் த டிஜிட் ஆர் ஸ்ட்ரிங், இந்த 4 concepts கண்டிப்பாக கோத்ரூ பண்ணுங்கள். ஏன்னா இந்த கொஸ்டின் வந்து ப்ராப்ளமாக ப்ரோக்ராமாக கேட்டாலும் சரி, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அல்காரிதமாக உங்களை எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாலும் சரி, இல்லை பார்ட் சி இந்த சப்ஜெக்ட்டுக்கு இருந்துச்சுன்னா பார்ட் சியில் கண்டிப்பாக இந்த யூனிட்லேருந்து கொஸ்டின் வரும். அப்போ இந்த அல்காரிதம்ஸ் எல்லாத்தையும் கோத்ரூ பண்ணுங்கள் நல்லா. ரைட். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் யூனிட். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரோல் ஆஃப் அல்காரிதம்ஸ், ரோல் ஆஃப் அல்காரிதம்ஸ் இந்த ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட் ஆஃப் லைஃப் சைக்கிள், ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட் ஆஃப் லைஃப் சைக்கிள் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், கண்டிப்பாக அதை கோத்ரூ பண்ணுங்கள். அண்ட் சிமிலர்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமிங் அண்ட் டிக்ளரேட்டிவ் ப்ரோக்ராமிங், ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமிங்னா என்ன, டிக்ளரேட்டிவ் ப்ரோக்ராமிங்னா என்னன்றது தெளிவாக பாருங்கள். ஏன்னா அது தனித்தனியாகவும் கேட்கலாம், இல்லை கம்பாரிசனாகவும் கேட்கலாம். அண்ட் சிமிலர்லி பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்த யூனிட்ல வந்து ஸ்க்ராட்ச் ப்ரோக்ராமிங். ஒன்ஸ் அகெயின் இந்த ஸ்க்ராட்ச் ப்ரோக்ராமிங் பொறுத்த வரைக்கும் தேர்ட் யூனிட் சொன்ன மாதிரி தான், இங்கேயுமே ப்ரோக்ராம்ஸ் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ரைட். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்க்ராட்ச் ப்ரோக்ராமிங் என்விரான்மெண்ட் மட்டும் படிங்க, தட் இஸ் மோர் தன் எனாஃப். பட் இந்த ஏரியாவில் வந்து கன்ஃபார்மாக நீங்கள்
வாட் இஸ் கம்பாரிசன் ஆப்ரேட்டர்ஸ், டெசிஷன் ஸ்ட்ரக்சர்ஸ், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். அண்ட் இந்த ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன், ஸ்ட்ரிங் ப்ராசஸிங் இது கண்டிப்பாக படிச்சிருக்கணும். அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும், ரைட். அண்ட் சிமிலர்லி வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட், இந்த லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மூணு லிஸ்ட்டுமே படிச்சிருக்கணும். டைனமிக் லிஸ்ட், நியூமரிக்கல் லிஸ்ட், சர்ச் அண்ட் சார்ட்டிங் லிஸ்ட், இது எல்லாமே கன்ஃபார்மாக படிச்சிருக்கணும், ரைட். இந்த யூனிட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா இந்த நெஸ்டட் லூப்பு, ரிகர்ஷன், இது எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் தான். பட் எல்லாமே படிக்க முடியாதுன்றதுனால இந்த ஃபோர் கான்செப்ட்ஸ் சொல்லியிருக்கேன், கன்ஃபார்மாக அதை நல்லா படித்து வச்சுக்கோங்க. அது ரிலேட்டடாக ப்ரோக்ராம்ஸ் கேட்டாலும் உங்களுக்கு எழுத தெரியணும், ரைட். அண்ட் சிமிலர்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் யூனிட் வந்து ஆப் டெவலப்மெண்ட். ஆப் டெவலப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த பில்டிங் ஆப் யூசிங் ப்ரோக்ராம் யூசிங் ப்ராப்ளம்ஸ், ரைட். ஸ்டெப் பை ஸ்டெப் ஆப் டெவலப்மெண்ட்டோடைய ஸ்டெப்ஸ் என்ன, ஸ்டேஜஸ் என்ன. அண்ட் சிமிலர்லி சால்விங் டெக்னிக்ஸ் ஆன் எனி ஆப் டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம், திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். இது இல்லாமல் இந்த டெஸ்டிங் அண்ட் டீபக்கிங், ரைட். அண்ட் சிமிலர்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்க்ரிமெண்டல் அண்ட் ஐட்ரேட்டிவ் ரீயூஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப கீ ஏரியாஸ், இதெல்லாம் கன்ஃபார்மாக கோத்ரூ பண்ணுங்க, ரைட். அண்ட் நவ் வி வில் சி கொஸ்டின் வைஸ் டிஸ்கஷன். கொஸ்டின் வைஸ் டிஸ்கஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சப்ஜெக்ட் வந்து இந்த புக் புக் ஷேர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஓவர் வியூ, இந்த புக் வந்து நான் டவுன்லோட் லிங்காக கொடுத்துருக்கேன், அந்த புக்கை யூஸ் பண்ணி படிங்க, ரைட். ஸோ தேட் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. அண்ட் நவ் வி வில் சி கொஸ்டின் வைஸ் டிஸ்கஷன். கொஸ்டின் வைஸ் டிஸ்கஷனில் யூனிட் ஒன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேசிக் ஆர்கனைசேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கன்ஃபார்மாக கேட்கக்கூடிய கொஸ்டின். சிமிலர்லி இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் அண்ட் யூசிங் ஸ்ப்ரெட் ஷீட் ஃபார் பேசிக் ஆப்ரேஷன் ஆன் டேட்டா அண்ட் விஷுவலைஸ் த டேட்டா, இது வந்து சினாரியோ பேஸ் மாதிரி கூட கேட்கலாம், ரைட். அதாவது ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டு ஒரு டேட்டா கொடுத்துட்டு அதில் வந்து இந்த பேசிக் ஆப்ரேஷன் பண்ணுங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற தெரிகிற அளவுக்கு உங்களுக்கு படிக்க தெரிஞ்சிடும், அப்போ படிக்கணும். அண்ட் சிமிலர்லி செகண்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டேஷனல் திங்கிங், இதில் இந்த கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் டீகம்போஷன் அண்ட் அப்ட்ராக்ஷன் கான்செப்ட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்பர் சிஸ்டம்லேருந்து கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸ் வரும், ப்ளீஸ் கோ த்ரூ இட். அண்ட் சிமிலர்லி பூலியன் லாஜிக்னா என்ன, ப்ரொபோஷனல் லாஜிக்னா என்ன, அதோட அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்றத தெளிவாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் த்ரீல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ரெண்டு கான்செப்ட் படிங்க, சாஃப்ட்வேர் டிசைன் கான்செப்ட் ஆஃப் அல்காரிதம், ஐட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ரிகர்சிவ் ஸ்ட்ரக்சர்ஸ், இது கன்ஃபார்மாக படிச்சிருக்கணும். இது இல்லாமல் ஷோர் ஷார்ட்டாக இந்த நாலு ப்ரோக்ராம்ஸும் பாருங்கள், அல்காரிதம்ஸ் பாருங்கள், ரைட். ஸோ இது ஏன் நாலுத்தையும் பார்க்க சொல்கிறேன் அப்படின்னா இது இல்லாமல் இது ரிலேட்டடாக வேறு மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்டாலுமே உங்களுக்கு எழுதிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபிபொனாசி சீரிஸ் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா, அதோட லாஜிக் புரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா, சிமிலர்லி யூ கேன் ரைட் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் பாஸ்கல் ட்ரையாங்கிள், ரைட். ஸோ அந்த மாதிரி வந்து அது ரிலேட்டடாக இருக்கிற கான்செப்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக எழுத முடியும். ஸோ அப்போ இந்த அல்காரிதம்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் த வேல்யூஸ் ஆஃப் டூ வேரியபிள்ஸ், சம்மேஷன் ஆஃப் டூ நம்பர்ஸ், ஃபிபொனாசி சீக்வன்ஸ், ரிவர்ஸ் தி டிஜிட்ஸ் ஆர் ஸ்ட்ரிங், இதெல்லாமே வந்து ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் சி ப்ரோக்ராம்ஸ் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, ரைட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் இதில் ப்ரோக்ராம்ஸ் கேட்கறது கம்மி தான், பட் ஆனால் வந்து ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமிங், டிக்ளர் ப்ரோக்ராமிங் பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ் க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். பட் இந்த மூணு க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா போதும், ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட் ஆஃப் லைஃப் சைக்கிள், ரோல் ஆஃப் அல்காரிதம், ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமிங் அண்ட் டிக்ளரேட்டிவ் ப்ரோக்ராமிங், இந்த க்வெஸ்சன் வந்து தனித்தனியாக ஸ்ப்ளிட்டப்ஸ்லையும் கேட்கலாம், இல்லை அப்படின்னா ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண சொல்லி கேட்கலாம், எப்படி கேட்டாலும் உங்களுக்கு எழுத தெரியணும். அண்ட் சிமிலர்லி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ராச் ப்ரோக்ராமிங், ஸ்க்ராச் ப்ரோக்ராமிங் பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்மாக நீங்கள் படிக்க வேண்டிய க்வெஸ்சன் வந்து லிஸ்ட், அதாவது டைனமிக் லிஸ்ட், நியூமரிக் லிஸ்ட், சர்ச் அண்ட் ஸ்டார்டிங் லிஸ்ட், இது ரிலேட்டடாக இருக்கிற ப்ரோக்ராம்ஸும் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஷார்ட்டிங் லிஸ்ட் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம்ஸ் கேட்கலாம், சர்ச்சிங் லிஸ்ட் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் கேட்கலாம். அண்ட் சிமிலர்லி ஸ்ட்ரிங் ப்ராசஸிங் அண்ட் ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன், இந்த ரெண்டு க்வெஸ்சனும் கன்ஃபார்மாக படிச்சிருக்கணும். அண்ட் அது இல்லாமல் இந்த ஸ்க்ராச் ப்ரோக்ராமிங் என்வரான்மெண்ட் கோத்ரூ பண்ணுங்க. அண்ட் கன்ஃபார்மாக கம்பாரிசன் ஆப்ரேட்டர்ஸ்னா என்ன, டெசிஷன் ஸ்ட்ரக்சர்ஸ்னா என்ன, லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்னா என்ன கண்டிப்பாக படிச்சிருக்கணும், ரைட். ஸோ இது ரிலேட்டடாக இருக்கிற ப்ரோக்ராம்ஸ், அல்காரிதம்ஸ் கன்ஃபார்மாக கோத்ரூ பண்ணுங்க, அதை வந்து பேஸ் பண்ணி சிம்பிள் சி ப்ரோக்ராம்ஸ் கேட்கலாம். அண்ட் லாஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்னதான் பில்டிங் ஆப்ஸ் யூசிங் ப்ராப்ளம் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸ் ஆன் எனி ஆப் டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம், right, solving techniques on any app development platform, testing and debugging, incremental and iterative development. இந்த நாலு க்வெஸ்சனும் பாருங்க கன்ஃபார்மா, ஏன்னா இதுல ஸ்பிளிட் அப்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த ரெண்டு க்வெஸ்சன் தான் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த ரெண்டு க்வெஸ்சனுமே வந்து
ஒரு பேரலா 7 மார்க்ஸ் 6 மார்க்ஸ்ல கேட்கக்கூடிய கொஸ்டின் ரைட். ஸோ அதனால இந்த 4 கான்செப்ட்ஸும் கோத்ரூ பண்ணுங்க ரைட். ஸோ இப்போ வந்து நம்ம பார்ட் பி பார்த்துருக்கோம். பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்னதுதான், பார்ட் ஏக்கு வந்து இப்போ நம்ம படித்த கான்செப்ட்ஸை நிறைய பார்த்துருக்கோம். இந்த கான்செப்ட்ஸ்லேருந்து கண்டிப்பாக உங்களால் 2 மார்க்ஸ் ஷோர் ஷார்ட்டாக எழுத முடியணும் ரைட். அந்த மாதிரி தான் நீங்கள் படிச்சிருக்கணும். அண்ட் ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக இதுலேருந்து ஒரு 5 to 6 questions கண்டிப்பாக வரலாம் ரைட்டா. கன்ஃபார்மாக நீங்கள் 10 மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் நான் சொன்ன க்வெஸ்சன்ஸ் பார்த்தாவே பார்ட் ஏல ரைட். அண்ட் மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விட்ட கான்செப்ட்ஸ் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர், ஹிஸ்ட்ரி ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் ரைட். அண்ட் சிமிலர்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா ரெப்ரஸன்டேஷன் இதெல்லாம் வாட் இஸ் வாட்னு பாருங்கள். அண்ட் சிமிலர்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த செகண்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் இந்த ரியல் வேர்ல்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் டு கம்ப்யூட்டேஷனல் டேட்டா ரைட், அதெல்லாம் வாட் இஸ் வாட்னு பாருங்கள். அண்ட் சிமிலர்லி இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் நிறைய கான்செப்ட்ஸ் விட்டுருக்கோம். ப்ராப்ளம் டெஃபினேஷன், லாஜிக்கல் ரீசனிங், டீகம்போசிஷன், அல்காரிதம் ரெப்ரஸன்டேஷன், ஃபண்டமெண்டல் அல்காரிதம்ஸ், பேஸ் கன்வர்ஷன்ஸ் இதெல்லாம் வாட் இஸ் வாட் பாருங்க ரைட். ஸோ தேட் கண்டிப்பாக உங்களால் 2 கொஸ்டின் எழுத முடியும். அண்ட் இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் டூல்ஸ்னா என்ன, அல்காரிதம்ஸு, ஃப்ளோ சார்ட்டு, ப்ரொசீஜரல் யூனிட்ஸ் நம்ம விட்டதெல்லாம் வாட் இஸ் வாட்னு கண்டிப்பாக கோத்ரூ பண்ணுங்க. இது வந்து எக்ஸாம் முன்னாடி நாள் பார்த்தா போதும் ரைட். அண்ட் சிமிலர்லி வந்து 5th யூனிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாமே விட்டுருக்கோம். இந்த பென் கமாண்ட்ஸு, ஈஸி ட்ரா, லுக் பேலட்ஸ் இதெல்லாம் வந்து கோத்ரூ பண்ணுங்க. இதெல்லாம் ஆப்ஷன்ஸாக கேட்கலாம், லுக் பேலட் எப்படி போகலாம், அதோடைய பேட்டர்ன் என்ன, அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் வரலாம் ரைட். ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம விட்டுருக்கோம், இதெல்லாமே கோத்ரூ பண்ணுங்க. அண்ட் இங்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த லூப் பிளாக்ஸ், ஸ்டாப் கமாண்ட்ஸ், கவுண்டர்ஸ், நெஸ்டட் லூப், ரிகர்ஷன் இதெல்லாம் வாட் இஸ் வாட்னு பாருங்கள். கன்ஃபார்மாக உங்களால் 2 to 2 மார்க்ஸ் எழுத முடியும் ரைட். அண்ட் சிமிலர்லி லாஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விட்ட கான்செப்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா மாடலிங் விட்டுருக்கோம், அப்ட்ராக்ஷன் அண்ட் மாடலரைசிங், மாடலரைசேஷன், அல்காரிதம் திங்கிங் இதெல்லாம் விட்டுருக்கோம். இதெல்லாம் வாட் இஸ் வாட்னு கோத்ரூ பண்ணுங்கள் ரைட். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன பேட்டர்ன் தான் படிக்கணும். இதை விட்டுட்டு கொஸ்டின் வைஸ் படிக்கிறீங்க, சும்மா ஒரு ரேண்டமாக 4 கொஸ்டின் படிக்கிறேன், ஒரு 5 கொஸ்டின் படிக்கிறேன்னா இட் வில் நாட் பி ஹெல்ப்ஃபுல் ரைட். ஸோ அப்போது இப்போ நான் சொன்ன பேட்டர்னில் பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக எல்லா டாபிக்ஸுமே நான் சொன்ன டாபிக்ஸில் வாட் இஸ் வாட்னு பார்த்தீங்கன்னா உங்களால் 10 2 மார்க்ஸ் எழுத முடியணும். அப்படி இல்லைன்னா ஒஸ்ட் கேஸ் இது இந்த யூனிட்ல உங்களுக்கு 2 மார்க்ஸ் மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை, ஏன்னா கண்டிப்பாக 2 2 மார்க்ஸ் எழுதலாம். அண்ட் சிமிலர்லி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயுமே 2 2 மார்க்ஸ் உங்களால் எழுத முடியும் ரைட். பட் இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும் நம்மளால 2 2 மார்க்ஸ் எழுத முடியுமா அப்படின்றது க்வெஸ்சன் மார்க் தான், ஏன்னா நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் 1 2 மார்க்ஸ் வச்சுக்கோங்க. அண்ட் சிமிலர்லி இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் 2 2 மார்க்ஸுமே எழுத முடியும் ரைட். அண்ட் சிமிலர்லி இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் 2 2 மார்க்ஸ் எழுத முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சான்சஸ் கம்மி தான், ஏன்னா 1 2 மார்க்ஸ் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1 2 மார்க்ஸ் நம்ம பார்த்ததுலேருந்தே வரத்துக்கு சான்சஸ் இருக்குது ரைட். அண்ட் இந்த யூனிட்லேருந்து கண்டிப்பாக உங்களால் 2 2 மார்க்ஸ் எழுத முடியும் ரைட். ஸோ பட் இங்கே 6 யூனிட்ஸ் இருக்கிறதுனால எந்தெந்த யூனிட்ஸ்லேருந்து நிறையா 2 மார்க்ஸ் கேட்பாங்க, எந்த யூனிட்ஸில் கேட்க மாட்டாங்கன்னு நம்மளால் சொல்ல முடியாது. எப்படி பார்த்தாலும் உங்களால் கன்ஃபார்மாக ஒரு 8 2 மார்க்ஸ் ஷோர் ஷார்ட்டாக எழுதலாம் ரைட். ஸோ ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாகவே இருங்க, ஸோ தேட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16 மார்க்ஸ் டெஃபினட்டாக உங்களால் ஸ்கோர் பண்ணுவீங்க. நீங்கள் 16 மார்க்ஸ் நீங்கள் இதில் ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து உங்கள் ஸ்கோர் வந்து நல்லாவே இருக்கும், அபவ் 75 மேலே நீங்கள் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும் ரைட். ப்ரொவைடட் எல்லா கொஸ்டினும் நீங்கள் அட்டன் பண்ணீங்கன்னா ரைட். ஸோ டுடே வாட் வி ஹவ் சீன் இஸ் வி ஹவ் சீன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபார் திஸ் பர்டிகுலர் சப்ஜெக்ட், எசென்ஷியல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டிங். I believe this video will be very useful for you. All the very best, my dear students. Thank you. And another important thing, enna appadina, we had mic issues. Ippo vandu pathina mic upgrade pannirken. I believe it will be very clear now. So in the video pathina or chinna feedback, voice eppadi irukku, voice better ah irukka munna video oda, appindra or feedback kodutinga appadina romba useful ah irukum. Thank you.